ஆண்டவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் இந்த நாளிலே நல்ல வாக்கு தத்துவத்தின்படி நல்ல வார்த்தையின்படியாய் உண்மையிலே இன்றைக்கு எனக்கு காலையில சோதரன் கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தை இதுதான், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா! நல்ல வார்த்தை. ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நல்ல வார்த்தைக்காய் நாம் கடந்து சொல்வோம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யாக்கோபு ஸ்தோத்திரம் 4வது அதிகாரத்துல ஸ்தோத்திரம் 10வது வசனத்தை வாசிப்போம். முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா! இங்கே யாக்கோபு தன் நிருபத்திலே எழுதுகிறார். சோதரம் 4வது அதிகாரம் 10வது வசனத்திலே அருமையான ஒரு வார்த்தையை இன்று ஆவியானவர் உங்களுக்காக எனக்காக முன்வைக்கிற ஒரு நல்ல வார்த்தை என்ன வழியில், கர்த்தருக்கு முன்பாக நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டுமா? தாழ்மைப்பட வேண்டும். அப்பொழுது அவர் என்ன செய்வாராம்? அவர் உங்களையும் என்னையும் நம் அனைவரையும் உயர்த்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா! ஒரு மனிதனுடைய உயர்வு, ஒரு குடும்பத்தினுடைய உயர்வு, ஒரு தனிமனிதனுடைய உயர்வு எங்கே இருக்கிறது என்று சொன்னால் தாழ்மைப்படுகிறது இருக்கிறது. அல்லேலூயா! ஆண்டவருக்காய் கர்த்தர் சொல்லுகிறார், என்றைக்கு ஒரு மனிதன் எல்லாவற்றிலும் தாழ்மை உள்ளவனாய் செயல்படுகிறானோ, தன் தாழ்மையை வெளிப்படுத்துகிறார்களோ, அப்பொழுது தேவன் அவர்களையும் அவர்கள் சார்ந்த காரியங்களையும் ஆண்டவர் உயர்த்துவதற்கு ஏதுவாக இருக்கிறார். அல்லேலூயா! யாரெல்லாம் தேவ சமூகத்திலே தங்களை தாழ்த்தினார்களோ, யாரெல்லாம் தேவ சமூகத்திலே தாழ்மையாய் விழுந்து பணிந்து கொண்டார்களோ, அவர்கள் எல்லாம் தேவனால் பயங்கரமாய் எடுத்து பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் வேதத்தில். அல்லேலூயா! பாருங்க, தாவீதை கொள்ளுவதற்கு சவுல் துரத்துகிறான். சவுல் என்ன செய்யறான்? தாவீதை கொன்றே தீர்க்கணும், கொன்றே விட்டுறோம், கொன்றணும், அவ்வளவுதான், உயிரோட இருக்கக்கூடாது என்று சொல்லி பெரிய எத்தனை பேரை கூட்டிட்டு போறான்? 3000 பேரை கூட்டிட்டு போறான். சவுல் ராஜா 3000 பேரை கூட்டிட்டு ஒரு மனுஷனை கொண்டதுக்கு எத்தனை பேர்? 3000 பேரை கூட்டிட்டு போறான் சவுல் ராஜா. அப்படி தேடி அடைகிறார். அவன் ஒரு இடத்திலே, ஒரு வனாந்தரத்திலே நிற்கிறான், இருக்கிறான், ஒளிந்திருக்கிறான் என்று கேள்விப்பட்ட உடனே அங்கே போய் பாளையம் மிரங்குகிறார்கள். தாவீதை எப்படியாவது இன்றைக்கு கொன்று போட்டுடணும். தாவீதோடு பெரிய கூட்டம் இருந்துச்சா? இல்லை, சின்ன கூட்டம். அவங்க கூட இருந்த கூட்டமெல்லாம் பசியிலும் வறுமையிலும் பலவீனத்திலும் இருந்தவர்கள், கடனாளிகள், கடன்பட்டவர்களும் அடிமைகளுமாய் இருந்தவர்கள். சின்ன கூட்டம் பின்னால இருந்துச்சு. ஆனால் அந்த தாவீதை கொள்ளுவதற்கு இந்த சவுல் 3000 பேரை அழைத்து போகிறான். தன் சேனையை, தன் இராணுவத்தை, 3000 பேர்களை அழைத்து இந்த தாவீதை கொள்ள வேண்டும் என்று போகிறான். போகிற பொழுது அவன் திடீரென்று ஸ்தோத்திரம் அவனுக்கு மாம்ச உபாதைகளை கழிப்பதற்காக ஒரு கெமிக்குள் இருக்கிற பொழுது அங்கே எல்லாரும் அவனுடைய படைகள் எல்லாம் சோர்ந்து அயர்ந்திருக்கிற வேளையில தாவீது யாரை நெருங்கி போகிறான்? சவுலை நெருங்கி சவுலிடத்திலே போய் நின்று சவுலுடைய சால்வையின் தொங்கலை, சால்வையில ஒரு துண்டை வெட்டிட்டு என்ன செய்கிறான்? போய் விடுகிறான். பாருங்க, சவுலுக்கு பாதுகாப்பு எத்தனை பேரு? 3000 பேரு. ஆனால் 3000 பேரு பாதுகாத்து பாதுகாப்புக்குள்ள இருக்க வேண்டிய ஒரு எரிந்து கொண்டிருக்கிற ஒரு சவுளை ஒரு தனி மனிதனாய் தாவீது போய் கிட்ட நெருங்கி சவுளுடைய வஸ்திரத்தை வெட்டிட்டு வரக்கூடிய அளவுக்கு அவன் பாதுகாப்பு எப்படி இருந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க. அல்லேலூயா! சவுளுடைய துணியை வெட்டிட்டு வந்துட்டான் நம்மளுடைய பிள்ளையான் தாவீது. அல்லேலூயா! தாவீது சவுளை பார்த்து கூப்பிடுகிறான், என் ஆண்டவனே, உன்னுடைய பாதுகாப்பு எங்க போச்சு? இந்த செத்த நாயவா கொள்ள வாரீரு? யார இந்த
தெல்லும் பூச்சவா கொல்லவாரி என்று நான் ஒரு தெல்லும் பூச்சி, நான் ஒரு செத்தனாய், என்ன கொள்ளதற்கு எத்தனை பேரை கூட்டு வந்திருக்கிறது? 3000 படைகளை கூட்டிட்டு வந்திருக்கிறேன், 3000 பேரை கூட்டு வந்திருக்கிறேன். உங்க 3000 பேர் என்ன லட்சணத்துல உங்க பாதுகாத்திருக்கிறான் பாத்தீரா? நீர் போட்டிருந்த உடைய சாமியின் தொங்க தொண்டு பகு ஒரு பகுதியை நான் வெட்டிட்டு வந்திருக்கிறேனே. இன்றைக்கு நீர் என்னை கொன்றே தீர வேண்டும் என்று தீர்மானித்து வந்திருக்கிறேன். ஆனால் உம்மை கொள்ளுவதற்கு தேவன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார், எனக்கு பெரிய வாய்ப்பு கொடுத்துட்டாரு. உம்ம கொள்ளணும்னு நினைச்சா ஒரு செகண்ட் அணிஞ்சிருப்பேன், கொள்ளிருப்பேன். ஏன் கொள்ளவில்லை தெரியுமா? என் ஆண்டவனாகிய சவுல் ராஜாவை நீர் வந்து தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்பதை நான் அறிந்திருக்கிறபடியால் நான் கடந்து வந்து விட்டேன், வஸ்திரத்தை மாத்திரை வெட்டிவிட்டு வந்திருக்கிறேன். இன்றைக்கு தேவன் உண்மையை என்னிடத்தில் ஒப்பு கொடுத்தார். அப்படி இருந்து நான் உம்மை கொள்ளவில்லை. காரணம் என்ன தெரியுமா? நீர் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்பதை அறிந்திருந்த நாள் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மீது என்ன போடக்கூடாது, கை போடக்கூடாது என்பதை அறிந்திருந்ததனால் நான் இன்று உங்களை விட்டு நான் கடந்து வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற வேளையில் என்ன செஞ்சான் தெரியுமா? முகங்குப்புற கீழே விழுந்து இந்த வார்த்தையை சொன்னாங்க. இவ்வளவு பெரிய வாய்ப்பை தேவன் அவனுக்கு கொடுத்திருந்த போது கூட அவன் அந்த சவுல் ராஜா தன்னை கொல்ல போகிற ஒரு பெரிய எதிராளின்னு தெரிஞ்சு கூட அவனுடைய அங்கீகாரம் அவனுடைய ஸ்தானத்தை அவன் அறிந்திருந்தான். தாவீதை கொல்ல போகிற ராஜா என்று தெரியும். தன்னை கொள்ளுவதற்கென்றே இப்படிப்பட்ட படையை உடம்பெரிய படையை கூட்டிட்டு வந்து கங்கணம் கட்டி இவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார், அவனை கொன்றே தீரணும் முடிவு கட்டி இருக்கிற அந்த ராஜாவுக்கு இந்த தாவீது இந்த வார்த்தையை சொல்லுகிற பொழுது சும்மா சொல்லல, முகங்குப்புற கீழே விழுந்து வெளிப்படுத்தினார். ஏன் தெரியுமா? ரெண்டை உணர்ந்தார் தாவீது. ஏன் அந்த இடத்துல முகங்குப்புற விழுந்து இந்த வார்த்தையை சொன்னார்? நம்மளா இருந்தா நினைச்சிருப்போம், காலரை தூக்கி விட்டுட்டு நான் உனக்கு போட்ட பிச்சை உயிர் பிச்சை நான் நினைச்சிருந்தா அவனே கொண்டு போட்டிருப்பேன், ஐயோவான் விட்டுட்டு வந்தேன்னு சொல்லிடுவோம் நம்மளா இருந்தா. ஆனா தாவீது அப்படி சொல்லல, அவன் ரெண்டு காரியத்தை சவுல் இடத்தில் பார்த்தான். எதிராளிதான், தன்னை கொல்ல வந்தவன் தான், ஆனாலும் அந்த சவுல் ராஜாவின் இடத்துல தாவீது பிள்ளையாண்டான். தாவீது ரெண்டு காரியத்தை உன்னிப்பாய் கவனித்தான். அதனாலதான் அவன் முகங்குப்புற விழுந்து தாழ்மையோடு அந்த வார்த்தையை சொல்லுகிறான். என்ன கவனித்தான்? ஒன்று, நீ தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், நீ நல்லவரா கெட்டவராங்கிறது எனக்கு முக்கியம் அல்ல. ஒன்று, நீ தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இரண்டாவது, நீர் இருக்கிற ஸ்தானம், இஸ்ரவேலை ஆளுகிற ஒரு மாபெரும் ராஜா என்ற ஸ்தானம். அல்லேலூயா. நீ ராஜாவாக இருக்கிற பொழுது நாம் உம்முடைய எனக்கு சேர்த்துதான் நீர் ராஜா. அல்லேலூயா. அப்படி தெரிந்த ரெண்டு ஸ்தானம், அவனுடைய ஸ்தானத்தை அவன் அறிந்திருந்தான். சவுல் நல்லவனா கெட்டவனா என்று ஆராய்ந்து பார்க்கவில்லை, சவுளுடைய ஸ்தானத்தை தாவீது அறிந்திருந்தான். இரண்டாவது, சவுளுடைய அபிஷேகத்தை தேவன் அபிஷேகம் பண்ணினதை தாவீது அறிந்திருந்ததனால் தான் அவனுடைய ஸ்தானத்தையும் அவனுடைய அபிஷேகத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அவன் அங்கே தாழ்மையாய் முகங்குப்புற விழுந்து அவன் என்ன செய்கிறான்? ஆண்டவர் அவன் சவுளுக்கு பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறான். பாருங்க, இங்கதான் தாவீது உயர்த்தப்படுகிறான். எந்த சவுல் இவனுக்காக காத்திருந்தானோ அதே பதில் கொடுக்கிறான். இரண்டாவது, சவுல் பதில் கொடுத்தான், நானும் நன்மை செய்த உனக்கு தீமை செய்ய நினைத்தேன், ஆனால் நீயோ தீமை செய்ய நினைத்த எனக்கு நன்மை செய்தாய் என்று சொன்னான். அல்லேலூயா. நீ அல்லவா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ராஜாவாக இருக்கக்கூடியவன். பாருங்க, எவ்வளவு சர்டிபிகேட் கொடுத்தான், யாரு கொடுக்கிறா? யோசித்து பாருங்க. ஒன்று சாமுவேல் 24 அதிகாரத்தில்
எடுங்க. நீ எனக்கு நன்மை செய்ததை கர்த்தர் இன்று என்னை உன் கையில் ஒப்பு கொடுத்து கொடுத்திருந்த என்ன செய்யல கொன்று போடவில்லை. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. கண்டுபிடித்தால் சுகமாய் போக விடுவானோ? இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்காக கர்த்தர் உனக்கு நன்மையை செய்வாராக. நீ நிச்சயமாக யாரா இருப்ப? ராஜாவாய் இருப்பாய் என்று அந்த இஸ்ரவேலின் ராஜ்யபாரம் உன் கையில் எனப்படும், ஸ்திரம் நிலை வரப்படும் என்று அறிவிக்கிறான் சவுல். அல்லேலூயா. பாருங்க, தன் ஸ்தானத்தை பிடுங்கி விடுவான், தன் தானம் பறி போய்விடும், தன் ராஜ பதவி பதவி தாவீது பறித்து விடுவான் என்று பயந்துதான் அந்த தாவீதை கொல்ல வந்தான். ஆனால் தாவீது செய்த நன்மைக்கு கிடைத்த பரிசு, தாவீது அபிஷேகத்துக்கும் ஸ்தானத்துக்கும் கொடுத்த மரியாதைக்கு, அவருடைய தாழ்மைக்கு கிடைத்த ஒரு மாபெரும் பரிசு என்ன தெரியுமா? எந்த ராஜா தன் பதவிக்கு ஆசைப்பட்டு பதவிக்காக அவனை கொள்ளணும் நினைத்தாரோ அதே பதவியை அவனுக்கு கிடைக்கும் என்று சொல்லிட்டு போறாரு. பாருங்க, காரணம் என்ன தெரியுமா? அதான் அதான் வேத வாக்கு. தாழ்மை உள்ளவனை கர்த்தர் என்ன செய்வாரா? உயர்த்துகிறவர் என்று மாத்திரம் சொல்றேன், கேட்டுக்கோங்க. முதல்ல நம்ம யாரா இருந்தாலும் சரி, அவங்க நல்லவங்களா கெட்டவங்களாங்கிறத விட அவங்க ஸ்தானம் என்ன, அவங்க அபிஷேகம் என்ன, இந்த ரெண்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆண்டவர் நம்மளை உயர்த்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க ஸ்தோத்திரம் அபிஷேகம் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்று அறிந்ததனால தான் தாவீது அங்கே முகங்குப்பற விழுந்து பணிந்து அவனுக்கு பதில் சொல்லி கொண்டிருந்தான். அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம், நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் கேட்கிற ஒரே ஒரு காரியம் உங்ககிட்ட ஏங்கிட்ட என்ன தெரியுமா? ஓ ஸ்தோத்திரம், தேவனாகிய கர்த்தர் நீங்களும் நானும் விரும்புகிற ஒரு காரியம் ஆண்டவர் கேட்கிறது உங்ககிட்ட ஏங்கிட்ட என்ன கேட்கறது தெரியுமா? உன் தாழ்மையை வெளிப்படுத்து. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்களும் நானும் சொல்கிறோம், என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் தேவனுடைய சமூகங்களே தாழ்மை உள்ளவர்களாய் வெளிப்பட வேண்டும். நாம் ஸ்தானத்தை முதல் அறிந்திருக்க வேண்டும், அபிஷேகத்தை அறிந்திருக்க வேண்டும். இந்த ரெண்டுக்கும் நாம் எப்பொழுதும் தாழ்மை உள்ளவர்களாய் அதற்கு மதிப்பு அளிக்கிறவர்களாய் காணப்பட்டால் கர்த்தர் நிச்சயமாய் நம்மை உயர்த்துகிற தேவன். ஹல்லேலூயா. உண்மையிலே இந்த இடத்துல இந்த உயரத்தை அடைஞ்சதுக்கு ஒரே ஒரு காரணம், நான் எங்களுக்கு மூத்த போதகர்களை இன்றைக்கு நான் வைத்திருக்கிறேன் ஆலோசனை கேட்பதற்கு. அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நான் ஆராய்ஞ்சு பார்க்கல. அவர் நல்லவரா கெட்டவரா மத்த எதையும் கடந்து பார்க்கறது விரும்புறது கிடையாது. அவருக்குள் இருக்கிற ஸ்தானம், அவருக்குள் இருக்கிற அபிஷேகம், இந்த ரெண்டுக்கும் நான் முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரே காரணத்தினாலதான் கர்த்தர் இந்த இடத்துல என்னை வைத்து நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. என் பலத்தினால் அல்ல, என் பராக்கிரமத்தினாலோ சக்தியினாலோ தியாகத்தினாலோ இல்ல. நான் இன்னும் சொல்ல போனா அந்த தாவீது சொன்ன மாதிரி பாருங்க, இஸ்ரவேலின் ராஜா யாரை தேட புறப்பட்டார்? ஒரு செத்த நாயவா? ஒரு தெள்ளு பூச்சியவா? நீர் யாரை பின்தொடர்கிறீர் என்று தாழ்மையை வெளிப்படுத்துகிறாராம். அங்கேயும் அவனுடைய தாழ்மை, நான் ஒரு செத்த நாயையா எப்படி சொல்றான் பாத்தீங்களா? எவ்வளவு ஒரு பெரிய தாழ்மை பாருங்க அவருக்கு. நான் ஒரு செத்த நாய், நான் ஒரு தெள்ளு பூச்சி, என்ன அடிக்கிறதுக்கு என்ன கொள்ளதுக்கு இவ்வளவு பெரிய படை தேவையா? அல்லேலூயா. யோசித்து பாருங்க, தாழ்மை, இதெல்லாம் தாழ்மை வெளிப்படுத்துகிறது. தாழ்மை ராஜ்ய பாரத்துல தாவீது 40 வருஷம் அந்த ராஜ்ய பாரத்துல இஸ்ரவேல் மக்களை ஆண்டதுக்கு ஒரு காரணம் என்னன்னா தாழ்மை. அல்லேலூயா. தாழ்மை தான் அவர் சிங்காசனத்தை உயர்த்திச்சு. அது மட்டும் இல்ல, தேவ குமாரன் யாருடைய குமாரன் என்று பேர் பெற்றாரு. யார் பேராவது வந்துச்சா?
ஆபிரகாமின் குமாரனே என்று கூப்பிட்டாரா? ஈசாக்கின் யாக்கோபின் குமாரன் என்று கூப்பிடப்பட்டாரா? இல்ல, தாவீதின் குமாரனே நீ எனக்கு இறங்கும் என்று தாவீது தேவன் தன் இருதயத்துக்கு ஏற்றவனாய் விளங்கினபடியினால். அல்லேலூயா. தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு மாபெரும் சாக்கியத்தை இந்த தாவீது பெற்றதற்கு ஒரே காரணம் என்னவென்றால், அவன் தாழ்மை உள்ளவனாய் இருந்தான், தேவனுக்கு பிரியமுள்ளவனாய், உண்மை உள்ளவனாய், பயபக்திக்குரியவனாய், கர்த்தரை எப்பொழுதும் தேடுகிற தொழுது கொள்ளுகிறவனாய் இருந்ததனாலதான் ஆண்டவர் ஆடு வைத்துக் கொண்டிருந்தவனை அரசனாய் மாற்றினார். அல்லேலூயா. அதான் சொல்றான், நான் செத்த நாயா, படிப்பறிவே இல்லாதவன். தாவீது படிச்சவனே கிடையாது. தாவீது வீட்டில் எத்தனை பேர், எத்தனை பேர் சகோதரர்கள் அவனுக்கு உண்டு? ஆமா, ஈசாய்க்கு 8 குமாரர்கள், 8வது பிள்ளை தாவீது. 7 பேர் படித்தவர்கள், 7 பேர் பலசாலிகள், 7 பேர்கள் சௌந்தரியமுள்ள அழகு உள்ளவர்கள், 7 பேர்ல பாதி பேர் எங்க இருக்கான்? சவுலுக்க ராணுவ வீரர்களாய் இருக்கிறாங்க, சேனையாய் இருக்கிறாங்க. அபிஷேகம் பண்ண வருகிறார். சவுலுக்கு அடுத்தபடியாக ஈசாயின் குமாரன் ஒருவனை தேவன் ராஜாவாக தெரிந்து கொள்வதற்கு ஸ்தோத்திர சாமுவேல் தீர்க்க தரிசி அபிஷேகம் பண்ணுகிறார். ஈசாய் வீட்டுக்கு வருகிறார் அபிஷேகம் பண்ண. 8-7 பேர் நிற்காங்க வரிசையா, பாட்டன் ஜாக்கத்தோடு படிப்பு. அப்படித்தானே, திறமசாலிகள் இருந்திருப்பார்கள், படிப்பாளிகள் இருந்திருப்பார்கள், பலசாலிகள் இருந்திருப்பார்கள். அத்தனை பேரை கடந்து சாமுவேல் போனவனே வாட்டம் சட்டமா ஒருத்தன் நல்லா இருந்தான், தடகாத்திரமா இருக்கான், திறமசாலியா இருக்கான், பெரிய அறிவாளியா இருப்பான் நினைச்சு அவனை போய் அபிஷேகம் பண்ண போனாரு. ஆண்டவர் பார்த்தாரு, அவன் கிடையாது, தூர போடப்பட்டா. ஆண்டவர் அவனை ரிஜெக்ட் பண்றாரு. அடுத்து 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 அவனை விட இவன் சொல்லி 7 பேரையும் இவன் எடுக்கிறாரு. தேர்வு செய்து தேவன் அத்தனை பேரையும் கழித்து போட்டு விட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் அதான் ஞானிகளை வெட்கப்படுத்துவதற்கு யாரை தெரிந்து கொள்ளுவாராம்? பேதைகளை, பைத்தியமானவைகளை தெரிந்து கொள்ளுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அத பாருங்க, அங்கே யாரை தெரிந்து கொண்டார்? எப்ப 7 பேரும் இல்லை என்கிற ஆண்டவரே. அப்ப கேக்குறான் ஈசாயை பார்த்து, எப்ப வேற ஏதாவது உனக்கு குமாரர்கள் உண்டா உங்க வீட்டுல, வேற ஏதாவது பிள்ளை உண்டா, அப்ப ஆம்பளை பிள்ளை உண்டான்னு கேட்டாரு. சொன்னா, ஆமா ஐயா, ஒருத்தன் கிடக்கான். எங்க கிடக்கான்? ஆமா, எங்க வீட்டுக்கு எதுக்குமே உதவாதுன்னு சொல்லி அவனை எங்க கொண்டு போட்டிருக்கோம்? ஆடு மேய்க்க காட்டுக்குள்ள கிடக்கான், ஆட்டுக்கு பின்னாடி ஆட்டை மேய்ச்சிட்டு ஆட்டுக்கிட்ட ஆட்டு கடையில கிடக்கான். அவன் நல்லா குளிச்சிருப்பானா? நல்ல துணி உடுத்தி இருப்பானா? இல்ல அழகா சவரம் பண்ணி நீட்டா இருப்பானா? யோசிச்சு பாருங்க, அவன் எப்படி இருந்திருப்பான்? ஆட்டுக்கு பின்னால கிடையில் இருந்தவன் எப்படி இருந்திருப்பான்? யோசிச்சு பாருங்க, கிடையில், காட்டுக்குள்ள கிடையில, மனாந்திரத்துல ஆடு மேய்க்கக்கூடிய சூழலில் அவன் எந்த நிலைமையில இருந்திருப்பான்? அவன் சொன்னான், என் பிள்ளை ஒருத்தன் கிடக்கையா, கடகுட்டி ஒருத்தன் கிடக்கான், ஆட்டுக்கு பின்னால இருக்க ஆட மேய்ச்சிக்கிட்டு அடகான், சரி அவனை வர சொல்லினார். அல்லேலூயா. சாமுவேல் அவனை வர சொல்லினார், உடனே ஆள நிப்பி அவனை வரச்சாச்சு. நம்மால எப்படி இருந்திருப்பான்? ஆமா, அரச கணக்குல இருக்கும் குளிச்சு. அல்லேலூயா. பல் விளக்கி இருப்பாரா? அவருக்கு பல்படியெல்லாம் மரக்குச்சியாத்தான் இருந்திருக்கும். அல்லேலூயா. பல் விளக்கி இருக்க மாட்டாரு, நல்ல குளிச்சிருக்க மாட்டாரு, நல்ல துணி போட்டிருக்க மாட்டாரு, இன்னும் ஆட்டு கொச்சமான அடிச்சிருப்பான் அவர் மேல. அப்படித்தானே? ஆனா பாருங்க, ஆண்டவர் வந்த உடனே சொன்னார், இந்த வாராம்பார் பிள்ளையாண்டா இவன் அபிஷேகம் பண்ணினார் அப்படின்னு சொல்லுங்க. காரணம் தெரியுமா? தேவன் யாரை முன்குறிக்கிறாரோ அவனுக்குள்ளே ஒரு அழைப்பு இருக்குமானால், அவனுக்குள்ளே தேவனுடைய சாணம், ஒரு தாழ்மை, பொறுமை, நிதான அன்பு இருக்குமானால், உண்மை இருக்குமானால், தேவனை தேடுகிற ஒரு தேடலின் ஆவல் இருக்குமானால், அவனையே தேவன் அபிஷேகம் பண்ணுகிறவராயிருக்கிறார், அவனையே கர்த்தர் உயர்த்துகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. யாராயிருந்தாலும் சரி, ஒளிய செய்கிற எங்கிடத்திலே தாழ்மை இல்லை என்று சொன்னால் கர்த்தர் என்னை மிதித்து வெளியே தெளிவார். இந்த வழிபடத்தில் நிற்க முடியும். தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறாராம்? எதிர்த்து நிற்கிறாராம். கர்த்தர் எதிர்த்து நின்னா நிக்க முடியுமா? முடியாது.
கத்தர் கடந்து போகையிலே நிக்க முடியலையே, குப்புற விழுந்துட்டார் மோசே. அல்லேலூயா. எப்பா நீ நான் போவேன், நீ என் முகத்தை உன்னால பார்க்க முடியாது, கண்பல வெடிப்புல கண்மலை வெடிப்புல நீ ஒளிஞ்சிக்கும், நான் கடந்து போக, கடந்து போகிற பொழுது நீ என் பின் புற மகிமை காண்பாய் என்று சொல்லி அவர் கண்மலை வெடிப்புல ஒளித்து வைக்கிறார். மோசே ஒளிந்திருக்கிறார். ஒளிந்திருக்கிற பொழுது தேவனாகி பிதாவாகி தேவன் சர்வ வல்லவர் கடந்து போகிறார். கடந்து போகிற பொழுது அவருடைய பின் மகிமை கண்டு குப்பர விழுந்தான், தாங்க முடியல. அப்படின்னா நமக்கு முன்னால வந்து அவர் நின்னா நிப்பமா, நிக்க முடியுமா? எதுக்கு நின்னாலும் நிலைமை என்ன ஆகும்? பெருமை உள்ளவனுக்கு தேவன் என்ன செய்கிறாராம்? எதிர்த்து நிற்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய ஆண்டவர் அதான் காயனுக்கு, ஒரு காயனுக்கு ரெண்டு பக்கம் உண்டுல்ல, அப்படிதானே? ரெண்டு பக்கங்கள் உண்டு என்பது போல் நம்முடைய ஆண்டவருக்கு இரண்டு பக்கங்கள் இருக்கிறது. நம்முடைய ஆண்டவருக்கு எத்தனை பக்கம் இருக்கு? இரண்டு பக்கங்கள் இருக்கிறது என்பதை நீங்களும் நானும் தீர்மானமாய் நிர்ணயித்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு நிறைய பேர் எப்படி இருக்காங்கன்னா, தேவனுடைய ஒத்த பக்கத்தை மட்டுமே பார்த்துட்டு ஓடிட்டு இருக்கிறாங்க. அதுதான் தப்பு. தேவனுக்கு இரண்டு புறம் இருக்கிறது, இரண்டு பக்கங்கள் இருக்கிறது. முன் மகிமை பின் மகிமை என்று சொல்லுகிறார். இருபுறமும் கற்புள்ள பட்டயம் என்று சொல்லுகிறார். இரண்டு பக்கங்கள் இருக்கிறது. ஒரு பக்கத்தை மாத்திரம் தான் இன்னைக்கு நிறைய பேர், 99 பேர் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி பார்க்கிறார்கள் தெரியுமா? ஒரு பக்கம் அவர் இரக்கம் உள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர், அன்புள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், பொறுமை உள்ளவர், மன்னிக்கிறவர், கிருபை உள்ளவர். இந்த ஒரு பக்கத்தை பிடிச்சு ஓடிட்டு இருக்காங்க நிறைய பேர். இன்னொரு பக்கம் இருந்து பாருங்க, அதை யாரும் பார்ப்பதில்லை. இன்னொரு பக்கத்துல அவர் எப்படி உள்ளவரா? மகா எரிச்சல் உள்ளவர், மகா அக்னியானவர். இப்படி ஒரு பட்டியல் பின்னால் அடுத்த ஒரு பக்கம் இருக்கு அவருக்கு. அவர் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி செயல்படுவார் என்று நாம் பார்க்க வேண்டும் என்றால், அவர் இரக்கம் உள்ளவர் தான், மாற்று கருத்தல்ல. அவர் கிருபை உள்ளவர் தான், மாற்று கருத்தல்ல. அவர் மனதுருக்கம் உள்ளவர் தான், மாற்று கருத்தல்ல. அவர் மன்னிப்பதற்கு தயவு பெறுத்தவர், மாற்று கருத்தல்ல. அவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு தயார குணம் உள்ளவர் தான், மாற்று கருத்தல்ல. ஆனால் தேவ மீறுதல் ஒரு மனிதனுக்குள்ள வருகிற பொழுது, பெருமை ஒரு மனிதனுக்குள்ள வருகிற பொழுது, சுயநலம் மேலோங்கி நிற்கிற பொழுது, அவர் என்ன செய்கிறதாம்? தன்னுடைய தான் கொடுத்த ஆசையெல்லாம் ஊதி போட்டுவார். அவர் தான் எனக்கு கொடுத்தாராம், கொடுத்துட்டு என்கிட்ட தாழ்ந்து இல்லை, தேவனுக்கு பிரியமில்லாத வழி அவங்க இருக்குன்னு கண்டிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், என்கிட்ட கொடுத்ததை அவரே ஊதி போட்டுருவாங்க. அதையும் எழுதி வச்சிருக்கிற. சோ இரண்டு பக்கங்களையும் நாம் பார்க்க வேண்டும். தாழ்மை என்பது மிக மிக அவசியமானது. அல்லேலூயா. தாழ்மை அபிஷேகத்தை, ஓ ஸ்தானத்துக்கும் அபிஷேகத்துக்கும் நீங்களும் நானும் என்றைக்கு நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, நீங்க பயப்படுறீங்க இல்லையோ, இன்னைக்கு வரைக்கும் இந்த பலிபீடத்துல ஸ்தோத்திரம் ஏறுவதற்கு இன்னைக்கும் நடுக்கம் தான். நானும் எத்தனையோ முறை ஐகிட்ட மாற்றிடுவேன், அங்க போய் தூத்து விட அக்கம் பயப்படுதாங்க. அதை தொடக்கையில என்கிட்ட கொடுத்துதான் தொடக்க சொல்லுவாங்க. வாரியில் எடுத்து தூடுனாலும் என் வீட்டம் என்கிட்ட கையில கொடுத்து தூடு அப்படிம்பாங்க. என்ன ஒரு பயம், பயபக்தி அதுதான். அந்த இடத்துல ஏறதுக்கு ஒரு பயம் இருக்கணும். அதே இடத்துல இந்த பலிபீடத்துல ஏறதுக்கு உங்களுக்கு வேணா சாதாரண கட்டடமா தெரியலாம், சாதாரண தளமா தெரியலாம், ஆனா எனக்கு அது பலிபீடம். அல்லேலூயா. பலிபீடத்தில் ஏறுவதற்கு பலிபீடத்தின் கொம்பு மிக மிக பயங்கரமானது. அல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல எனக்கு ஒரு தாழ்மை இருக்க வேண்டும். தாழ்மை ரொம்ப ரொம்ப அவசியம். அன்றைக்கு சொல்றார், பெருமை இருந்துட்டுன்னா எப்படி நிப்பாராம்? எதிர்த்து நிற்பாரு. அப்ப ஒரு மனிதனுக்கு எங்க உயர்வு இருக்கிறது என்றால் எங்க இருக்குதான்? தாழ்மையில தான் இருக்கிறது. அழகுமையா. உண்மையில நீங்க நம்பினாலும் நம்பாட்டாலும் நடந்த சம்பவங்க, நான் பல ஊழியக்காரருடைய செருப்பையும் சூவையும் சுமந்த ஒரு தாழ்மைக்கு தான் அதை நான் ஒரு பாக்கியமா கண்டேன். உங்களுக்கு வேணா அருவறுப்பா தெரியலாம், அற்பமா தெரியலாம், கேவலமா தெரியலாம், ஊழியக்காரனுடைய அபிஷேகம் ஒரு ஸ்தானத்துல இருக்கிற ஊழியர்களுடைய செருப்ப சுமக்கத கூட நான் பாக்கியமா நினைச்சதுனாலதான் என் ஆண்டவர் இன்னைக்கு இந்த இடத்துல வச்சிருக்கிறார்.
அல்லேலூயா. தாழ்மை ஒரு மனிதனை உயர்ந்த இடத்துல கொண்டு வந்து விட்டுருங்க. அதுதான் உண்மை. தெரிஞ்சவங்க கேலி செஞ்சவங்களாவே தான் இருக்காங்க. கேலி செய்யறவன், கிண்டல் பண்றவன், நையாண்டி பண்றவன், நக்கல் பண்றவங்களும் அப்படியே தரமா வளர மாட்டான். அதையெல்லாம் தாண்டி ஓடுறவன் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. அதனாலதான் சொல்றேன், நாம எவ்வளவு 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 தாழ்மையாய் ஆண்டவர் பாதத்துல ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம தாழ்மையை வெளிப்படுத்துகிறோமோ, தாழ்மையை காண்பிக்கிற இடத்துல அது வயது பார்க்க கூடாது. சின்ன வயசாயிருந்தான் சொல்றோம், அந்த இடத்துல நம்ம தாழ்மையை நடந்து கொள்ள வேண்டும் என்றால் தாழ்மையை நடந்து கொண்டுதான் ஆக வேண்டும். தேவ சமூகத்துல உங்களுக்கு நினைக்கும் சோதரம் தாழ்மை ரொம்ப ரொம்ப அவசியம். வசிங்கபாப் 1 பேதுரு 5:6 1 பேதுரு 5:6 ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவனாகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் உயர்த்துவதற்கு அவருடைய பலத்த கையில நாம் எப்படி இருக்கணுமா? அடங்கியிருக்கணும். உயர்வு என்பது நிச்சயங்க. எல்லாருடைய வாழ்க்கையும் சொல்றேன், எல்லாமே நிரந்தரமே கிடையாது. அழகுனா வறுமை வெறுமை தரிக்கிறோம், கடன் வியாதி, ஓ மரண பயங்கள், கலக்கங்கள், எதுவுமே நிரந்தரம் கிடையாது. தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார், தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் குணமாக்குறார், தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் விடுவிக்கிறார். அழகுனா தாழ்மை ஒரு மனிதனை உயர்ந்த இடத்துல உட்கார வச்சிருக்க. நம்ம உயரணும் நினைச்சோம் அப்படின்னா தாழ்மை ரொம்ப அவசியம். அல்லேலூயா. எப்பொழுதுமே ஸ்தோத்திரம். தாழ்மை என்பது ரொம்ப 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 அவசியமாயிருக்கிறது. எந்த ஊழியக்காரராக இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம வயது முக்கியம் இல்லை, தேவனுடைய அப்படியே ஸ்தானமும் அபிஷேகமும் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ஸ்தானமும் அபிஷேகமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அருமையான தாயார் சொல்லுவாங்க, ஒரு தாயார் 85 வயசு இன்னைக்கு ஓடிச்சுறாங்க, எப்ப பார்த்தாலும் வண்டியில போவேல நீங்க பார்த்தா தெரியும், எப்போது ரோட்டடியில செவ வீடு வச்சிருக்கிறாங்க, எப்போது செபத்திலே தான் இருப்பாங்க, ஒயிட் அண்ட் ஒயிட் தான் போட்டிருப்பாங்க. 85 வயது. நான் பிரசங்கத்துக்கு அடிக்கடி அழைக்கப்படுவேன், அவங்க செப வீட்டுக்கு போகிற பொழுது அந்த தாயார் ஜெபித்து முடித்து எல்லாம் முடிந்த உடனே ஸ்தோத்திரம் எனக்கு காணிக்கை கொடுத்ததுக்காக கூப்பிட்டு விடுவார்கள். நான் காணிக்கை வாங்கிட்டு முழங்கால போடுவேன் அவங்ககிட்ட. ஏன்னா 85 வயசு தாயார் என்னை ஆசீர்வாதம் பண்ணினால், அவங்களுடைய ஸ்தானம் அங்கே அபிஷேகம் என்னை ஆசீர்வாதம் பண்ணினால் நான் உயர்த்தப்படுவேன் என்பதை அறிந்து நான் உங்ககிட்ட போய் முழங்கால போடுவேன். அந்த அம்மா சொல்லுவாங்க, ஒன்று தெரியுமா, ஒன்று சொல்லுவாங்க, நீங்களாம் நம்ப மாட்டீங்க. அந்த தாய் சொல்லுவாங்க, பிள்ளை பிள்ளைன்னு சொல்லுவாங்க, பிள்ளை நீ என்கிட்ட முழங்கால் போடக்கூடாது, என்னிலும் பலமான அபிஷேகம் உனக்குள்ள இருக்கிறது, என்னிலும் பலமான அழைப்பு உன்னிடத்துல ஸ்தானம் இருக்கிறதுனால நீ எனக்கு ஜெபம் பண்ண, அதுக்கப்புறம் நான் உனக்கு பண்றேன்பாங்க. நான் மறுப்பேன், ரொம்ப மறுப்பேன், நீ ஜெபம் பண்ண, அதுக்கப்புறம் அவனுக்கு ஜெபம் பண்றேன். அதற்கு பின்பு நான் அவர்களிடத்துல அவர்களுக்காக செபித்து விட்டு பின்பு அவர்களிடத்துல எனக்காக நான் செபித்து வருவேன். அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா ஸ்தோத்திரம், அவர்கள் அவருடைய சொந்த காரியங்களில் செபிப்பதற்கென்று வைத்திருக்கிற ஊழியக்காரர்களில் ஒருவன் நானும். நான் பெருமைக்காக சொல்லல, எனக்குள் என் தேவன் தந்திருக்கிற அபிஷேகம் அப்படிப்பட்டது. அல்லேலூயா. அதனால ஸ்தோத்திரம், நான் எங்க என் தாழ்மையை வெளிப்படுத்துகிறேனோ அந்த இடத்துல கர்த்தர் என்னை உயர்த்துகிறார். அல்லேலூயா. எந்த இடத்துல நம்ம தாழ்மையை எங்க எங்கெல்லாம் எப்படியெல்லாம் வெளிப்படுத்துகிறோமோ அங்கெல்லாம் கர்த்தர் நம்மை உயர்ந்த இடத்துல வைக்க ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. தேவனாகி கர்த்தர் நம்மளை உயர்ந்த ஸ்தானத்துல வைக்க வல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. நாம ஸ்தோத்திரம். அதான் சொல்றார், ராஜாக்களுக்கு முன்பாக பிரபுகளுக்கு முன்பாக நம்மளை உட்கார வைத்து அழகு பார்க்கிற தெய்வம் நம்முடைய தேவன்.
எப்பொழுது என்று சொன்னால், நாம் ஆண்டவர் பாவத்திலே தாழ்மையை வெளிப்படுத்தினால், தாழ்மையாய் நடந்து கொண்டால், தாழ்மையை காண்பிக்கிற பொழுது ஆண்டவர் நம்மை உயர்த்துகிற ஒரு தேவனாகவே இருக்கிறார். ஸ்தோத்திரம். நிறைய இடங்களில் எவ்வளவு ஸ்தோத்திர ஊழியக்காரர்கள் மத்தியில் எத்தனை ஊழியக்காரர்கள் இருந்தாலும் சரி, அவன் என்னதான் பேசிக்கொண்டிருந்தாலும் நான் பொறுமையா இருப்பேன், வாயே திறக்க மாட்டேன். எல்லாருமே என்னையா வாயை திறக்க மாட்டேன், நீங்க ஏதாவது பேச வேண்டியதான், நீங்க எல்லாம் பேசி முடிங்கையான்னு உட்கார்ந்து தருவேன். ஏன்னா எனக்கு ஒரு பழமொழி ஞாபகத்தை கொண்டு நிறைய கூட என்ன செய்யக்கூடாது, தழும்ப கூடாதுங்கிற மாதிரி அமைதியா உட்கார்ந்து கூடும். அல்லையா, நான் எல்லாம் தெரிஞ்சவன்னு காட்டிக்கிடக்கூடாது. ஸ்தோத்திரம். அதனால கடைசி எல்லாம் பேசி முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் சொல்லுவேன், அப்படி இல்லையா, இப்படிப்பட்ட வழிய பாஸ்டர் பைபிள் அடியா தருவியா பதிலு. தேவ சமூகத்துல நம்ம தாழ்மையா இருந்தால், அல்லையா, தாழ்மைக்கு என்றைக்கு உயர்வு உண்டுங்க. அதனால உங்க வீட்டுல யாரா இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். கர்த்தருடைய தாசர்களுக்கு ஊழியக்காரர்களுக்கு முன்பாக நீங்கள் தாழ்மைப்படுவீர்கள் என்று சொன்னால், பலிபீடத்துக்கு முன்பாக நீங்கள் தாழ்மைப்படுவீர்கள் என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு முன்பாக நீங்கள் தாழ்மைப்படுவீர்கள் என்று சொன்னால், பெரியவர்களுடைய வயதுக்கு ஏற்றார் போல தாழ்மைப்படுவீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் நம்மளை உயர்ந்த இடத்தில் நிறுத்துகிறேன். தாய்க்கும் தகப்பனுக்கு மாத்திரமல்ல, முதியவர்கள் நம்முடைய வயதை தாண்டி ஒரு வயது நமக்கு மூப்பா இருந்தாலும் சரி, அவர்களிடத்தில் நம்ம தாழ்மையாய் செயல்படுகிற பொழுது, தாழ்மையை வெளிப்படுத்துகிற பொழுது, தேவ சமூகத்தில் வருகிற பொழுது, நமக்கு விரோதியாயிருந்தாலும் சரி, எதிரியாயிருந்தாலும் சரி, அவர்களிடத்தில் நம்ம தாழ்மையை வெளிப்படுத்தும் என்று சொன்னால், அவர்களுடைய சாணத்தையும் அபிஷேகத்தையும் நாம் கண்டுகொள்வோம் என்று சொன்னால், நம்முடைய தாழ்மை நம்மளை உயர்ந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்திவிடும். தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். தயவு செய்து நமக்குள்ள என்ன வந்துடக்கூடாது, பெருமை வந்துடவே கூடாது. அல்லேலூயா. தாழ்மைதான் ஒரு மனிதனை வாழ வைக்கும், தாழ்மைதான் ஒரு மனிதனை உயர்த்தும், தாழ்மைதான் ஒரு மனிதனை இன்னும் அதிக அதிகமாய் ஆசீர்வதிக்கும். அல்லேலூயா. நன்கு தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். கர்த்தர் அப்பொழுது உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார், உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பார், உயர்ந்த பதவியில் வைப்பார், உயர்ந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பார். தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துகிறவர். ஒரு விஷயம், அப்படி எல்லாரும் கண்களை மூடுவோமா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூல்லா, நன்றி ஆண்டவரே. எல்லாரும் அப்பாவை நோக்கி பார்ப்போமா. ஓ தகப்பனே, எமக்கு சோதரையா, நல்ல வார்த்தை ஆண்டவரே, எங்களோடு பேசினீங்க ஆண்டவரே. யாக்கோ ஆண்டவரே, நான்காவது அதிகாரம் ஆண்டவரே, பத்தாவது வசனத்தின்படி ஆண்டவரே, எங்களோடு கூட நல்ல வார்த்தை பேசினீங்க ஆண்டவரே. தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் ஆண்டவரை உயர்த்துகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஐயா. கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருக்கு யாரெல்லாம் தகப்பன தாழ்மைப்படுகிறார்களோ, கர்த்தருக்குள் எப்பொழுதெல்லாம் தாழ்மைப்படுகிறார்களோ, கர்த்தருடைய அபிஷேகத்திற்கு, கர்த்தருடைய அழைப்புக்கு, கர்த்தர் கொடுக்கிற ஸ்தானங்களுக்கு எப்பொழுதெல்லாம் ஒரு மனிதனும் தாழ்மைப்படுகிறார்களோ, அது ஊழியக்காரராய் இருந்தாலும் சரி, ஊழியக்காரிகளாய் இருந்தாலும் சரி, அது விசுவாசிகளாய் இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் ஆண்டவரே, தாழ்மை உள்ளவர்களுக்கு மட்டும்தான் என் தேவனாகிய கர்த்தர் உயர்வை கொடுக்கிறேன், தாழ்மை உள்ளவர்களுக்கு மட்டும்தான் என் தேவன் கிருபை அளிக்கிறேன் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. அப்படிப்பட்ட தாழ்மையினால் இன்றைக்கு எங்களை நீர் அபிஷேகம் பண்ணுவீராக. தாழ்மை உள்ளவர்களாய் ஆண்டவரே, நாங்கள் ஒருவேளை இதுவரைக்கும் நடந்து கொள்ளாமல் இருந்தோமானால், இந்த நாளிலிருந்து நாங்கள் எல்லாவற்றிலும் எல்லா காரியத்திலும் தாழ்மை உள்ளவர்களாய் நடந்து கொள்வதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. அந்த தாழ்மையின் அபிஷேகத்தை, அந்த தாழ்மையின் அபிஷேகத்தை இந்த நாளிலே எங்களுக்கு தந்து எங்களை அபிஷேகம் பண்ணுவீராக. தாழ்மை உள்ள ஆண்டவரே, அந்த தாழ்மை
செய்யும் ஆண்டவரே, அற்புதம் செய்யப்பா. கர்த்தருடைய இரண்டு பக்கங்களையும் பார்க்க எங்களுக்கு உதவி செய்ய. ஒரே ஒரு பக்கத்தை பார்த்து நாங்கள் ஓடக்கூடாதப்பா. ஒரு பக்கத்தை பார்த்து நாங்கள் ஓடினால், ஓடுகிற பாதையில் விழுந்தால், மறுபக்கத்தை அறியாத நாங்கள் ஆண்டவரே தப்பிக்கவே முடியாது. ஆண்டவரே மறுபக்கத்தையும் பார்த்து எங்களை நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் தாழ்த்தி ஆண்டவரே இன்னும் மென்மேலும் உயர்வு அடைவதற்கு நீ உதவி செய்யப்பா. கேட்ட சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. தாழ்மையிலே பெருமையிலே ஆண்டவரே பெருமைக்கு இடம் கொடுக்காமல், தாழ்மைக்கு இடம் கொடுத்து உங்க பிள்ளைகள் இன்னும் உயர்வை காண நீர் உதவி செய்கிறாங்க. எல்லா காரியத்திலும் எல்லா சூழலையும் தங்களை தாழ்த்தி கொள்வதற்கு எதுவான ஆண்டவரே அந்த அபிஷேகத்தை நீர் கொடுத்து வழி நடத்துகிறாங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து உயர்த்துங்கப்பா. கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இதை பார்க்கிற கேட்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த கூட்டத்திலே கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் தடைப்பட்டு வரை தடைப்பட்ட மக்கள் குடும்பங்களை எல்லாம் கர்த்தர் நினைத்து ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. நல்ல சுகத்தையும் நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல விடுதலையும் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. குடும்பங்களிலே சமாதானம் உண்டாகட்டும். பிள்ளைகளுடைய வாழ்விலே குடும்பங்களிலே வருமானம் உயர்ந்தவரே, வேலை வாய்ப்பு பதவிகளிலே உயர்வு கிடைக்கட்டும் ஆண்டவரே, கல்வியிலே மேன்மையிலே உயர்வுகளை கேட்டும் ஆண்டவரே. ஓ பேர் புகழ் கிடைக்கட்டும் இயேசுவி நாமத்தினால். ஒரு உயர்வை கொடுங்க, ஒரு உயர்வை கொடுங்க. அந்த உயர்வை பெறுவதற்கு உங்க பிள்ளைகள் எல்லாவற்றிலும் தங்களை தாழ்த்தி தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து நடப்பதற்கு உதவி செய்யும். ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துக்குற அர்ப்பணிக்கிறோம். இயேசுவி நாமத்தில் ஆண்டவரே நாங்கள் உயர்வை சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.